இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது சாரமலையில் இருக்கிற ஒரு சின்ன கிராமம். நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் பொதுவாக ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்தான். ஆனால் இந்த சூரக்கோட்டை கிராமத்துக்கு வெறும் 12 மணி நேரம் மட்டும்தான் இருக்கு. சூரியன் இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் இது ஊர். சூரியன் எப்போ முழுசாக அஸ்தமனம் ஆகுதோ, அதாவது எப்போ சூரிய ஒளி துளி கூட படாமல் போகுதோ, அந்த நிமிஷத்திலிருந்து இது ஒரு ஊர் கிடையாது, மயான பூமி. அந்த நொடியிலிருந்து இந்த ஊரில் இருக்கிறது வீடுகள் இல்லை, சமாதிகள். இந்த சூரக்கோட்டை கிராமத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க தான் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாமல் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. சாயங்காலம் 6 மணி ஆனதும் இந்த கிராமத்தில் இருக்கிற எல்லா வீட்டு கதவுகளையும் அடைச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் சூரியன் முழுசாக உதயமான பிறகுதான் எல்லாரோட வீட்டு கதவுகளையும் திறப்பாங்க. சாயந்தரம் 6 மணிக்கு மேலே இந்த ஊரோட அமானுஷ்ய சக்தியை பற்றி தெரிஞ்சவங்க இந்த ஊரோட எல்லைக்கோட்டை மிதிக்க கூட அஞ்சுவாங்க. வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க வெளியே வரவே மாட்டாங்க. ஒருவேளை 6 மணிக்கு மேலே இந்த கிராமத்தை பற்றின விஷயம் எதுவும் தெரியாமல் இந்த ஊரோட எல்லைக்கோட்டை மிதித்தவங்க மனுஷனாக இருந்தாலும் சரி மிருகமாக இருந்தாலும் சரி, யாரும் எதிர்பார்க்காத வகையில் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டு இறந்து கிடப்பாங்க. சூரக்கோட்டையில் நடக்கிற இந்த கொலைகளுக்கு காரணம் ஒரு மனுஷன் கிடையாது, நிராசையோடு இறக்கிற ஒரு மனுஷனோட ஆத்மா பிரேதாத்மாவாக வரும். அதுவும் இதுக்கு காரணம் இல்லை, எந்தவித மிருகமும் காரணம் இல்லை, வேற்றுக்கிரக வாசிக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. இங்கே இருக்கிற அமானுஷ சக்திக்கும் கொலைகளுக்கும் சம்பந்தப்பட்டது ஒன்றே ஒன்று தான், ஆத்மாவா பிரேதாத்மாவா பாருங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ஆலமரத்துக்கிட்ட இருந்து தான் இந்த கதையே ஆரம்பிக்குது. காரணம் இல்ல வெளியூர் காரணம் எவனு செத்து போனதா எனக்கு தெரியல, அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு போங்க.
இவன் பேரு ஜனார்தன. இந்த காட்டுக்குள்ள இருக்கிற அத்தனை மோசமான பிசினஸையும் இவன் செஞ்சுக்கிட்டு இருக்கான். இவன் வழியில குறுக்க வரவங்களை சித்திரவதை பண்ணி கொண்டுடுவான். எனக்கு துரோகம் பண்றியா? இவளை திருப்திப்படுத்தாத எந்த பொம்பளையா இருந்தாலும் அவளை கொடூரமா சித்திரவதை பண்ணுவான். வாங்கம்மா வாங்க, எல்லாரும் சேர்ந்து கோலம் போடுங்க. இருங்க 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 இருங்க, கிழக்கு எந்த பக்கம் இருக்கு? அந்த பக்கம் இருக்கு. எல்லாரும் அந்த பக்கம் திரும்பி வைங்க, திரும்புங்க அந்த பக்கம். உங்களை தான் சொல்றேன், அந்த பக்கம் திரும்பி வைங்க. பொம்பளைங்களை அணு அணுவா ரசிப்பான். காமத்துல மிருகத்தை விட மோசமானவன். இவன் கிட்ட வேலை செய்யற எந்த பொம்பளையா இருந்தாலும் இவனுக்கு கட்டுப்பட்டுதான் ஆகணும். இவனை பொறுத்த வரைக்கும் பொம்பளைங்க விளையாட்டு பொருள். ரொம்ப பக்கிரமா நடந்துப்பான். திரும்பிடுங்க, பொழுது சாய போது எல்லாரும் வந்துருங்க. அண்ணே கொஞ்சம் வேகமா ஓட்டுங்கண்ணே, 6 மணி ஆயிடுச்சுனா எங்க ஊருக்கு போக முடியாதுண்ணே. ஏய், இது ஒன்றும் ஹைவே கிடையாது, காட்டு வழி பாதை, பேசாம உட்கார்றா. இன்னும் கொஞ்சம் போட்டுக்க. டேய் சிவா, 6 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துடு ராசா. நம்ம ஒரு கதை தான் உனக்கு தெரியும்ல. ஏமா சொன்னதே மறுபடி சொல்லிட்டு இருக்க, எனக்கு தெரியாதா என்ன? சீக்கிரமாவே வந்துடுறேன். காட்டுக்குள்ள வரும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா வாப்பா. சரி வந்துடுறேன், வரேன். ஏமா பொழுது சாஞ்சி வழியா நிக்கிற, உள்ள போமா? என் புள்ள இன்னும் வீட்டுக்கு வரலையே. சொல்றதை கிளம்பா, உள்ள போ. அலமேலம்மா உள்ள போ, சொல்றது புரியல? எதுக்காக இங்க நிக்கிற? வெளியில போன என் புள்ள இன்னும் வீடு வந்து சேரல. அவனுக்கு விவரமே தெரியாது, என்ன ஆச்சோ தெரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. வெளிய போயிருக்கிற அவனுக்காக வீட்டுல இருக்கிறவனையும் பறி கொடுக்க நினைக்கிறியா? என் பையன் கண்டிப்பா வந்துருவாமா, அவன் இங்க எங்கேயோ தான் இருக்கிறான். இப்போ வீட்டுக்குள்ள போக போறியா இல்லையா? கதவை மூடிட்டு உள்ள போ. Thank you.
நடக்கும் ஒவ்வொரு நாளும் பயமா இருக்குடா. இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த பயத்தோட வாழ்றது? ஏன்னா அதுக்குள்ளே வெளியே வந்துட்டாரு. என்ன புவனேஸ்வரி, வீட்டுல பொண்ணு வயசுக்கு வந்துட்டா ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷனுக்கு தெரியப்படுத்துறது வழக்கம். மறந்துருச்சா என்ன? ஐயோ, என் பொண்ணு
வாழ்க்கை என்ன சொல்லி பாருமா, அவர் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்றதுக்காக இங்க வரல, அவர் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கூட சொல்றதுக்காக வரல, உன் கூட கொஞ்ச நாள் இருக்கேன்னு சொல்றதுக்காக கூட அவர் வரலம்மா. அவருக்கு பொம்பளைங்க ஒன்றும் புதுசு இல்லை. அது மட்டும் இல்லை, அவங்க கிட்ட இல்லாதது அப்படி என்ன உன்கிட்ட இருக்கு? ஏதோ பட்டணத்து பொண்ணுன்னு உன் மேல கொஞ்சம் ஆசை வச்சுட்டாரு, அவ்வளவுதான். அதை சொல்லிட்டு போறதுக்கு தான் இங்க வந்தோம். நீ ஏன் வந்துட்டியனா உனக்கு கௌரவம். நாங்கள் சொல்கிறத கேட்கலன்னா உன் நிலைமை என்னன்னு யோசிச்சு பார்த்துக்க. பார்த்துட்டு இருக்கிற இந்த கிராமத்தோட பேரு சூரக்கோட்டை. பகல மட்டும் பார்த்துட்டு ராத்திரியை பார்க்க முடியாத ஒரு விசித்திரமான கிராமம் தான் இந்த கிராமம். இந்த ஊர்ல இருக்கிறவங்களோட வாழ்க்கை சூரிய உதயத்துல ஆரம்பிச்சு சூரிய அஸ்தமனத்திலேயே முடிஞ்சிடுது. அதாவது இவங்களோட வாழ்க்கை 12 மணி நேரம் தான் நம்பிட்டு இருக்காங்க. 6 மணிக்கு மேல வெளியில வந்தா இறந்து போயிடுவாங்கிறது மூட நம்பிக்கை. வாங்க இவங்க வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுப்போம். நீங்க சொல்லுங்க, சாயந்தரம் 6 மணிக்கு மேல நீங்க யாரும் வெளியில வர மாட்டீங்களாமே, அப்படி வந்தா இறந்து போயிடுவீங்களாமே. இது ஏதாவது அமானுஷ்யமா இல்ல யாராவது திட்டம் போட்டு செய்யற வேலையா? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. யார் மேலயாவது உங்களுக்கு சந்தேகமா இருக்கா? ப்ளீஸ் சொல்லுங்க. சொல்றேம்மா, கண்டிப்பா சொல்றேன். அது பேயா இல்ல ஆவியா இல்லன்னா காட்டு விலங்கான்னு கண்டுபிடிக்க முடியலம்மா. நரகங்கிறது யமலோகத்துல இருக்குன்னு வாங்க, அது உயிர் போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஆனா நாங்க தினம் தினம் செத்து பொழைச்சுக்கிட்டு இருக்கோம் இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்துல. எங்க ஊருக்கு தான் இந்த நிலைமை வரணுமா? எங்க ஊரு சாமியார் அப்பவே சொன்னாருங்க, இந்த ஊருக்கு கெட்ட காலம் பிறக்க போகுதுன்னு. அதை யாருமே நம்பல. சாமியாரா? யார் அந்த சாமியார்? ஓம் மகா காளி ஜெய் பத்ரகாளி அகிலாண்டேஸ்வரி மகா காளி தாட்சாயணி ஓம் 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 பஜனி திரிபுர சுந்தரி ரத்த சாம்புண்டி மகிஷாசுர மூர்த்தினி ரம்ய கபர்த்தினி சைலசுதே சிவ சிவ பச்சினி விக்ரமாதித்ய சாம்ராஜ்ய ஸ்வரூபிணி பத்ரகாளி நரபட்சகி அம்மா ஜெகதாம்பா பாகிமாம் ரட்சமாம். இங்க பாருங்க சாமி, நாம இப்ப 2013ல இருக்கோம். டெக்னாலஜி நிறைய டெவலப் ஆயிருக்கு. மனுஷன் தன் மூளையை வச்சு ஸ்டெம் செல்ஸ் கூட கண்டுபிடிச்சிட்டான். இந்த மாதிரி நேரத்துல உங்களை மாதிரி சாமியாரங்க பேய் பூதம்னு ஜனங்களை மிரட்டி அவங்களுக்கு இருக்கிற கொஞ்ச நஞ்ச நாலேஜ் கூட ஏன் சாமி கெடுக்குறீங்க? நீங்க சொல்ற மாதிரி இந்த ஊர்ல பேய் பூதம் பிசாசு விதின்னு இது எதுவுமே இல்லாம வேற ஏதோ ஒரு அமானுஷம் நடக்குது. அது என்னன்னு நாங்க கண்டுபிடிப்போம். கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்கோம். அது வரைக்கும் இங்க இருந்து போக மாட்டோம். இங்க நடக்கிற ஆபத்தான அத்தனை விஷயங்களையும் உலகம் முழுக்க அத்தனை பேருக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவோம். இன்னைக்கு நைட்டு எங்க கேமரா டீமை வச்சு இந்த ஊர்ல நடக்கிற அமானுஷம் எல்லாத்தையும் ஷூட் பண்ண போறோம். இந்த ஊர்ல இருக்கிற அமானுஷத்தை நீங்க ஆராய்ச்சி பண்ண போனா உங்க உயிருக்கே ஆபத்தா. இத்தனை உயிரை பழி வாங்குற அமானுஷத்தை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் எங்க உயிர் இருந்தா என்ன? போன என்ன வர சாமியார வாங்க. ஜனங்களை ஏமாத்துறது உங்க வேலையா போச்சு. சாயந்திரம் 6 மணிக்கு மேல வீட்டை விட்டு வெளியே வந்தா உயிர் போயிடுன்னு தெரியாதம்மா.
ஏன் நிறுத்துற? ஸ்டார்ட் பண்ணு, கம் ஆன். ஹாய், இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கறது இந்த கேமரா ரோல் ஆயிட்டு இருக்கு, கண்டு பண்ணு. உங்களுக்கு சொன்னா புரியாதா? போயிடுங்க, சீக்கிரம் போயிடுங்க, இந்த இடத்தை விட்டு போயிடுங்க. முரளி, எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. முரளி, நாம இங்க இருந்து போயிடலாம். அவங்க சொல்றது கேளுங்க, நீ ஸ்டார்ட் பண்ணு, கேளு. நாம போயிடலாம். இந்த இடத்துல நடக்கிறது எல்லாம் பாக்குறப்போ எனக்கு பயமா இருக்கு. நீ வேணா இரு. ஸ்வேதா, நான் சொல்றது கேளு. என்னால இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது, நான் கிளம்புறேன். ஸ்வேதா, ஏய் ஸ்வேதா, நீ இருந்தாலும் இல்லாட்டியும் இன்னைக்கு ராத்திரி நான் வீடியோஸ் எடுத்துட்டு தான் வரப்போறேன். உயிரோட இருக்கணும்னா ஏதாவது வீட்டுக்குள்ள போயிடு, இல்லனா போனமா தான் போவேன். நான் ஒரு முக்கியமான வேலையை அந்த ஊருக்கு வந்திருக்கேன், அந்த வேலையை முடிக்காம அந்த ஊரை விட்டு போக மாட்டேன். உங்க வேலையை மட்டும் நீங்க பாருங்க. உடனே கனெக்ஷனுக்கு ஏற்பாடு பண்ற. இத பர்மா, இப்ப இருக்கிற நிலைமையில நீ இன்னும் இந்த ஊர்ல இருக்கிறது உனக்கு நல்லது இல்லம்மா. நீ வேணா கொஞ்ச நாளைக்கு சென்னையில இருக்கிற உன் சின்னம்மா வீட்டுக்கு போமா. அண்ணா, இப்ப இருக்கிற நிலைமையில நான் இந்த ஊரை விட்டே போயிட்டேன்னா அப்புறம் நான் வாழறதுக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். இன்னொரு தடவை இப்படி சொல்லாதீங்க, அதுக்கப்புறம் நான் இந்த வீட்லயே இருக்க மாட்டேன். பேசாதம்மா. நாங்க இந்த ஊரை விட்டே போறோம்மா. நான் அந்த கால் பண்ணி போறேன்.
நம்ம ஊரை விட்டு எங்க கிளம்பிட்ட? இங்க இருக்க பயமா இருக்கு, வெளியூர் போறேன். இப்ப வெளியூருக்கு போய் என்ன செய்ய போற? என் புள்ளையும் நானும் ஏதாவது ஒரு பொழப்ப தேடிக்கிறோம். உனக்காக நாங்கெல்லாம் இருக்கும்போது எதுக்காக இப்படி ஒரு முடிவுக்கு வந்த? இந்த ஊர்ல எனக்குன்னு இருக்கிறது இவன் ஒருத்தன் தான். என் புள்ளையும் நானும் எங்கேயாவது போய் பொழைச்சுக்கிறோம். இந்த ஊர்ல இருக்க மாட்டோம், இங்க இருக்க மாட்டோம். சரி, நான் ஒன்னு ஒன்னு கேக்குறேன், அதுக்கு பதில் சொல்லுவியா? இந்த ஊர்ல இருக்கிற ஒருத்தராவது நிம்மதியா வயிறார சாப்பிட்டுருக்கமா? மன நிம்மதியா இருந்திருக்கிறமா? இல்ல நிம்மதியா தான் தூங்கி இருக்கமா? போன வருஷம் இதே ஊர்ல என் புருஷனை பறி கொடுத்துட்டு நான் விதவையா நிக்கிறேன். என் மூத்த புள்ளைய அந்த பேய்க்கு பலி கொடுத்துட்டு இன்னைக்கு நாங்க அனாதையா நிக்கிறோம். இன்னைக்கு உன் பேச்ச கேட்டு இந்த பிள்ளையையும் பறி கொடுக்க சொல்ற இல்ல? இந்த நிலைமையில இவங்களுக்கும் இந்த ஊர்ல இருக்கிற மத்தவங்களுக்கும் உயிருக்கு ஒண்ணு ஆகாதுன்னு உன்னால உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? நீ அந்த நம்பிக்கைய குடுக்கறேன்னு சொல்லு. சொல்லு. முடியாதுல்ல? அது உன்னால முடியாதுல்ல? அப்ப எதுக்கு எங்களை இங்க இருக்க சொல்ற? நாங்க இங்க இருந்து என்ன பண்ண முடியும்னு நினைக்கிற? சொல்லு. ஆளை விடுத்தாயி, உன்னை கையெடுத்து கும்பிட்டு நான் கேட்டுக்கிறேன். இந்த ஊர்ல இருக்க மாட்டோம், இந்த ஊர்ல இருக்க மாட்டோம். நானும் என் பிள்ளையும் போயிடுறோம். வாடா, வா, போலாம், வா. ஐயோ, கூடலை உருவி
ஏய், எந்த ஊரை சேர்ந்தவங்க நீங்க? இங்க உட்காந்துருக்கீங்க? பக்கத்து ஊர் தான், பரமநாபுரம். சரி, எந்த ஊருக்கு போறீங்க? சூரக்கோட்டைக்கு. சூரக்கோட்டையா? எதுக்கு சாவ தேடி போறீங்க? சோறு தண்ணி இல்லாம சாக தான் போறோம். சரி, நான் ஒரு வேலை சொல்றேன், செய்றீங்களா? சோறு போட்டா எந்த வேலை வேணா செய்வேன். சரி, வண்டியில வந்து உட்காருங்க. வாங்க. வா. நான் இருக்கிறேன்ல, பயப்படாமல் வாங்க, எந்த பிரச்சனையும் வராது, வாங்க. ஐயா, இவங்க நம்ம பக்கத்து ஊருங்க. நம்ம வேலைக்காக கூட்டிட்டு வந்திருக்கேன் ஐயா. நீங்க சரின்னு சொன்னா வேலைக்கு வச்சுக்கலாம். விவரமா சொல்லிவிட்டல? அத சொல்லிவிட்டேங்க ஐயா. இங்க ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு பொம்பளையையும் அங்கங்கமா எனக்கு தெரியும். ஆனா இவ்வளவு அழகா இருக்கிற பொண்டாட்டி நான் இது வரைக்கும் ஏதாவது செஞ்சிருக்கேன்? ஏன் இவ்வளவு நாளா விட்டு வச்சிருக்கேன்னு தெரியுமா? இந்த அழகு தேவதைக்கு அண்ணி முறைங்கிறதுனாலதான் இவளை விட்டு வச்சிருக்கேன். நைட்டுக்கு படுக்கையை ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இன்னைக்கு ராத்திரி இவளுக்கு சிவராத்திரி தான். புரிஞ்சுதா கண்ணு? வண்டியடுறா. ஐயா ஐயா ஐயா, ஒரு நிமிஷம் நிறுத்துங்க ஐயா. ஐயா, வண்டியை நிறுத்த சொன்னதுக்கு கோச்சிக்காதீங்க. உங்க உடம்புல உள்ள சூடு குறைய உங்களுக்காக சும்மா அட்டகாசமான மசாலா சாங் ரெடி பண்ணிருக்கேங்க ஐயா. ஐயா பாக்குறீங்களா? பார்த்தா பிடிக்கும். வெப்பாட்டி நேசப்போகுது பெயில், அது பெயில்.
ஒன்று மூணு நாலஞ்சு ஆறு தெரிஞ்சதுல இருந்து நான் இவ்வளவு சந்தோஷமா இருந்ததே இல்லைங்கய்யா. நேத்து நீங்க கொடுத்த பார்ட்டியில என்ன நானே மறந்து போய் ஆடிட்டேனுங்கய்யா. ஐயா எனக்கு ஒரு உதவி செய்யணும். என்ன செய்யணும்? என்ன மாதிரியே எங்க ஊர்ல ஒரு 10-15 பேர் வேலை இல்லாம கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கும் வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா. யார் ராவணுங்க? மகேஷ், ராகவா, நாகு, எங்கடா போனீங்க? எல்லாரும் புழல் ஜெயில சாம்பாரோட இட்லியை தின்னுட்டு இருப்பானுங்க. அந்த கிராமத்தில் இறந்து போன டிவி ரிப்போர்ட்டர் உங்க தம்பி தான் சார். ஹலோ சார், ஐ எம் டாக்டர் ராஜா. என் சர்வீஸில் எத்தனையோ போஸ்ட்மார்ட்டம் கேஸை பார்த்துருக்கேன், ஆனால் இந்த மாதிரி மிஸ்டீரியஸ் கேஸை இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்லை.
பாய்சன் கொடுத்து கொன்ன 20 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த பாடியில காயங்கள் ஏற்பட்டிருக்கு. இறந்து போனவனை ஏன் காயப்படுத்தியிருக்காங்க? ஐ எம் டோட்டலி கன்ஃபியூஸ்ட் அபவுட் திஸ் கேஸ். யார் இப்படி செஞ்சிருப்பாங்க? யாரோ இதை வேணும்னு தான் செஞ்சிருக்காங்க. ஐ எம் டோட்டலி கன்ஃபியூஸ்ட். அந்த ஊர்ல இருக்கிற போலீஸும் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸும் என்ன செய்யறாங்க? அந்த கிராமத்தை பத்தி தெரிஞ்ச எந்த ஆஃபீஸர்ஸும் அங்கே போக மாட்டாங்க சார். அதுதான் அந்த ஊரோட நிலைமை. நான் சூரக்கோட்டைக்கு போகணும். இப்போ தெரிஞ்சுதான் நான் யாருன்னு. இந்த ஊரில் நடக்கிறத மஃப்டியில் வந்து கண்டுபிடிக்க நினச்சேன். அதிர்ஷ்டவசமாக உன் ஆளே என்னை பார்த்து என்னை பற்றி தெரியாமல் உன்கிட்ட வேலைக்கு சேர்த்துட்டான். இப்போ உன்னை பற்றி எல்லாம் தெரிஞ்சு போச்சு. ஏன்பா போலீஸ், இந்த ஊரே சும்மா என்னை பார்த்தா நடுநடுங்க ராசா. ஏன்னா இந்த காடு ஃபுல்லாக என் சாம்ராஜ்யம். இது வரைக்கும் நான் எவனுக்கும் பதில் சொன்னதில்லை. என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு வந்தவங்களோட நிலைமையை இந்த ஊரில் கேட்டுப்பார் தெரியும். வந்தவனுங்க எதையும் வளரிடக்கூடாதுன்னு வாயை இழுத்து வச்சு தச்சு அனுப்பியிருக்க. அதுக்கப்புறம் இது வரைக்கும் எவனும் இங்கே திரும்பி வந்ததில்லை. ஆனால் யாலையே ஏமாத்தி நீ உள்ள நுழைஞ்சிருக்க. நீ புத்திசாலி, நான் ஒத்துக்கிறேன். சரி, அதை விட இப்போ உனக்கும் ஆளுங்களுக்கும் எவ்வளோ வேணும் எப்படி வேணும்னு சொல்லு, அரேஞ்ச் பண்ணுறேன். ஏன்னா இந்த ஜனார்தனை பிடிக்கிறது அவ்வளோ ஈஸியான மேட்ரு இல்லை தம்பி. ஏய், அங்கே நில்லு, ஓடாத, நில்றா, நில்லு, ஏய் நில்றா, மரியாதையா நில்லு, நீ எங்க போனாலும் விட மாட்டேன். ஏய் நில்லு, ஏய் நில்றா, ஜனார்தனா, புல்லட் மிஸ் ஆயிடுச்சுன்னு பாக்குறியா? பக்கமும் சதறி போயிடும். யார்கிட்ட உங்க வேலையை காட்டுறீங்க?
சாமி சாமி சாமி, ஜனார்த்தன செத்து போயிட்டான் சாமி. ஜனார்தனுக்கும் அந்த பொண்ணுக்கும் என்ன சம்பந்தம்? நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேருக்குள்ள எந்த சம்பந்தமும் இல்லையா? அப்புறம் ஏன் அந்த பொண்ணு சொந்த புருஷனே செத்து போன மாதிரி அழுகுது? சொந்த புருஷன்னு இல்லையா, இந்த ஊர்ல யார் செத்து போனாலும் அந்த பொண்ணு அப்படிதான் அழுவும். புதுசா கதை சொல்றேன், இது பாருங்க. நான் தெரியாம கேக்குறேன், உங்க ஊர்ல யாராவது செத்து போனா நீங்க அழ மாட்டீங்களா? ஜனார்தன் இதெல்லாம் எப்பத்துல இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்க? ஒரு வருஷமா இத பண்ணிக்கிட்டு இருக்காரியா? ஒரு வருஷமா செய்யறானா? 2012 இருந்தா 2009 இருந்து இப்ப வரைக்கும் உங்க ஊர்ல 116 பேர் செத்துருக்காங்க. அதுல 30 பேர் உடம்புக்கு முடியாம வயசாகி செத்து போயிருக்காங்க. இன்னொரு 6 பேர் மழை சரியா பெய்யல, விவசாயம் நடக்கலன்னு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. மீதி 80 பேர் ஒரே ஸ்டைல்ல கழுத்து பகுதியில் பல் பதிஞ்சு இறந்து போயிருக்காங்க. அப்படின்னா நிச்சயமா இந்த கொலைகளுக்கும் ஜனார்தனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஜனார்தன் 6 மணிக்கு மேல காட்டுக்குள்ள போக மாட்டாரியா? ஒரு தடவை போனாரு, அன்னைக்கு தான் அவர் இறந்துட்டாரு. லூசுத்தனமா இவனெல்லாம் புடிச்சிட்டு வந்திருக்கீங்க, வ்யவஸ்தே இல்ல. அந்த சாமியார் எங்க இருக்கான்னு பாரு, வாங்க போலாம். ஓடுங்கடா, ஓடுங்க. போலீஸ் கையில மாட்டணும், நம்மள உண்டு இல்லைன்னு போயிடுவாருங்க. சீக்கிரம் ஓடுங்க, போங்க, தப்பிச்சுக்கங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எனக்கு உடனே வேணும். எனக்கு என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது. நான் சொன்ன வேலையெல்லாம் என்னாச்சு? ரங்கசாமி, ரங்கசாமி, யோ ரங்கசாமி! ஐயா, மத்தியானம் ஜனார்தனம் பொணத்துக்கிட்ட உட்காந்து அழுதது இந்த பொண்ணு தானே? அந்த பொண்ணு தாங்கய்யா. எங்க போற? தெரியாதுயா. போய் பார்க்கலாம் வா. நானா? வேண்டாயா,
வேணும்னா என்ன இங்கேயே கொண்டுடுங்க, இல்ல இங்கேயே கட்டி போட்டுடுங்க. அதை விட்டுட்டு என்ன அங்க கூட்டிட்டு போகாதீங்கயா. I can handle it. ஐயா, இப்ப நீங்க போனீங்கன்னா திரும்பி வரமாட்டீங்க. விடியறதுக்குள்ள நீங்க பணமாயிடுவீங்க. நீதான் காரணம். சொல்லு, அந்த காட்டுக்குள்ள என்ன நடக்குது? ஒண்ணு விடாம எல்லாத்தையும் என்கிட்ட மறைக்காம சொல்லு. உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. என்கிட்ட மறைச்சு பிரயோஜனம் இல்ல. உன்கிட்ட சொல்றதுனாலயும் எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல. இந்த விஷயத்த பத்தி உன்கிட்ட சொன்னாதான் எனக்கு பிரச்சனையே வரும். அதனால உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. இந்த ஊர்ல உன்னை காப்பாத்த யாரும் இல்ல. உனக்கு நான் கடைசியா ஒரு வாய்ப்பு தரேன். எல்லாத்தையும் மறைக்காம என்கிட்ட சொல்லிடு. அதுதான் உனக்கும் நல்லது. கண்டிப்பா சொல்றேன், மறைக்காம சொல்றேன். அத கேட்டு தாங்கிக்கிற மனதைரியம் உனக்கு இருந்தா எல்லா உண்மையும் சொல்றேன் கேளு. இதுநாள் வரைக்கும் யார்கிட்டையும் சொல்லாத ஒரு உண்மைய உன்கிட்ட சொல்ல போறேன். இந்த ஊர் மக்கள் நம்பிட்டு இருக்கிற மாதிரி இங்க ஆவியோ பேயோ எதுவுமே கிடையாது. நீங்க நினைக்கிற மாதிரி தனிப்பட்ட ஒரு ஆள் பிளான் பண்ணி கொலை பண்றதும் கிடையாது. வேற யார் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லு. விஜய், சூரக்கோட்டை விஜய் தான் ஊருக்கு எந்த விதமான குறையும் இல்லாம பாத்துக்கிட்டு இருந்தான். என்ன நடந்தாலும் அது தனக்கு வந்த பிரச்சனையா ஃபீல் பண்ணுவான். இவங்க கிராமத்துக்கு இருந்த ஒரே ஒரு நம்பிக்கை விஜய் தான்.
வந்துட்டியா? நான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன். மனுஷ மூளையோட வெயிட் என்ன? 1250 கிராம்ஸ். இந்த உலகத்திலேயே அதிகமான ஆயுதங்களை இறக்குமதி பண்ற நாடு இந்தியா. இப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற சட்டமன்ற தொகுதி 234. Number of jails in India? 1276. Adil 113 central jails, 309 district jails, 769 sub jails, 16 women jails, 28 open jails, 25 special jails, 10 Boston schools, 6 other jails. Good. இதில இன்னைக்கு இருக்கிற கைதிகளோட எண்ணிக்கை 277,304. பாரத ரிசர்வ் பேங்க் கணக்குப்படி நம்ம நாட்டுல இருக்கிற ஃபேக் கரன்சியோட எண்ணிக்கை 415,000 கோடி. பல தடவை நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை சந்திச்ச நம்ம நாட்டு பிரைம் மினிஸ்டர் அடல் பிஹாரி வாஜ்பாய். நோ, இட்ஸ் பிவி நரசிம்ஹராவ். விஜய், என்ன பண்ற? வாட் ஆர் யூ டுயிங்? ஸ்டாப் இட். குடு குடு, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? விஜய், எனக்கு தெரியாது என்ன சொல்லி பாக்க. என்ன தனியா விடு, போ. என்ன நீ ஒரு வாட்டி பாக்க விடு. சொன்ன கேளு விஜய். நல்லாதான் படிச்சேன், எப்படி மிஸ் பண்ணு தெரியல. கிடைக்கல. டிஸ்ட்ரிக்ட் மேப்ல 2 டேஸ் ட்ரை பண்ணோம், நோ ரிசல்ட். கூகுள்ல கூட சர்ச் கொடுத்தோம், உங்க ஊர் பேர்லயே நிறைய ஊருங்க இருக்கு, ஆனா அதுல ஒரு ஊர் கூட உங்க ஊர் கிடையாதுன்னு தெரிஞ்சது. இந்த ஃபாரஸ்ட்ல உள்ள ஆளுங்களை பிடிக்கிறதுக்கே 2 டேஸ்க்கு மேல ஆயிடுச்சு. மெயின் ரோட்ல இருந்து இங்க வர்றதுக்கு 1/2 டேக்கு மேல ஆயிடுச்சு. இப்போ நீங்க இருக்கிற கிராமத்தோட பேரு சூரக்கோட்டை. நான் ஐஏஎஸ் படிக்கிறதுக்கு முக்கியமான காரணமே என்னோட இந்த கிராமம்தான். அடிப்படை வசதி இல்லாம இவங்க படுற கஷ்டம்தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன். இதுவரைக்கும் எந்த முன்னேற்றமும் இல்லாத இந்த கிராமத்தோட இவங்க தலையெழுத்து மாறணுங்கிறதுக்காக தான் நான் ஐஏஎஸ் படித்தேன். ஒரு வேடிக்கை என்னன்னா, நான் ஐஏஎஸ் செலக்ட் ஆன விஷயம் டிவியில் வந்தால் கூட அதை பார்க்க எங்க டிவியும் இல்லை, கரண்ட்டும் இல்லை. பேப்பரில் பார்க்கலான்னு ஆசைப்பட்டாலும் எங்கள் ஊருக்கு பேப்பர் வராது. அப்படியே பேப்பர் வந்தாலும் படிக்கிற அளவுக்கு படித்தவங்க யாரும் இந்த கிராமத்தில் இல்லை. எலெக்ஷன் அப்போ மட்டும் ஓட்டு கேட்க நாங்கள் உயிரோடு இருக்கமான்னு பார்க்க வராங்க. இனிமே எல்லா அடிப்படை வசதியும் இந்த கிராமத்துக்கு வேணும். கரண்ட் வரணும், ஃபோன் வசதி வரணும், பள்ளிக்கூடம் கட்டணும், ஹாஸ்பிட்டல் வரணும், எல்லாத்துக்கும் முன்னாடி எங்கள் ஊருக்கு ரோடு போட்டு தரணும். அஸ் எ இந்தியன் சிட்டிசன் எங்கள் கிராமம் பெரிய அளவில் வளரணும். இது எல்லாம் நடக்கணும்னா இந்த டிஸ்ட்ரிக்ட்க்கு நான் தான் கலெக்டராக வரணும். ஐயா ராசா, இவ்வளவு நாளும் நீ ஏதோ படிக்கிறே படிக்கிறேன் தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நம்ம ஊருக்கு இவ்வளவு பெரிய வசதிகளை கொண்டு வர போறேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலப்பா. இத்தனை வருஷமா நம்ம ஊர்ல கோயில் இல்லை, தெய்வம் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேனே. கடவுளே இல்லாத நம்ம ஊருக்கு இனி நீதாண்டா உண்மையான கடவுள். நீ நின்றுகிட்டு இருக்கிற இந்த இடம் தாண்டா எங்களுக்கு இனிமே கோயில். இனிமே தினமும் உன்னை பார்த்துட்டு இருக்கேன், இன்னைக்கும் உன்னை பார்க்கறேன், தினமும் நீயும் என்னை பார்த்துட்டு இருக்க. ஆனா இன்னைக்கு உன் கண்ணுக்கு நான் புதுமையா தெரிஞ்சா நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்டேன். உனக்கு ஏதாவது நல்ல கிஃப்ட் கொடுக்கணும்னு தோணுச்சு, வீடு ஃபுல்லா தேடுன, எதுவுமே கிடைக்கல. இந்த ஊர் முழுக்க தேடுன, அப்பவும் எதுவும் கிடைக்கல. நல்லா யோசிச்சு பார்த்து உனக்கு என்ன கிஃப்ட் கொடுத்தாலும் எந்த மாதிரி கிஃப்ட் கொடுத்தாலும்
அது உன் ரேஞ்சுக்கு குறைவாதான் இருக்கும்னு தோணுச்சு. அது வந்து அதான் அந்த கிஃப்ட், நானா ஏன் இருக்கக்கூடாதுன்னு. சம்பந்தப்பட்ட நிறைய क्वेश्चंस உன்னை கேட்டிருக்கேன். இப்ப வாழ்க்கை சம்பந்தப்பட்ட क्वेश्चन உன்னை கேட்க போறேன். பதில் சொல்லு. நமக்கு பையன் பிறந்தா என்ன பேர் வைக்கலாம்? ரொம்ப அட்வான்ஸா யோசனை பண்ற. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. பேசாம சூரக்கோட்டை நம்ம ஊர் பேரே வெச்சிரலாம். சூரக்கோட்டையா? ஆ. பசங்களுக்கு யாராவது ஊர் பேர் வைப்பாங்களா? ஒண்ணு போய் கேட்டேன் பாரு. சூரக்கோட்டைங்கிறது ஒருத்தரோட பேரு. அததான் ஊருக்கு வெச்சோம். திவ்யா, என்ன சிரிச்சுக்கிட்டு இருக்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல மழை வர மாதிரி இருக்கு. மழை வந்தா தனியா நின்னுட்டு நன நனையும் போது நீயும் கூட இருந்தா நல்லா இருக்கும். கிட்ட வாயே. விஜய், விஜய்,
விஜய், விஜய், விஜய், விஜய், என்னாச்சு உனக்கு? விஜய், விஜய், கண்ணை திறந்து பாரு விஜய். ஐயோ விஜய், எனக்கு பைத்தியம் தான். இந்த பூமியில பிறந்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு விஷயத்துல பைத்தியம் இருக்கு. எதுலையாவது ஜெயிக்கணுங்கிற பைத்தியம், ஒரு சிலருக்கு பெரிய கிரிக்கெட்டர் ஆகணுங்கிற பைத்தியம், ஒரு சிலருக்கு பெரிய டாக்டர் ஆகணுங்கிறது, ஒரு சிலருக்கு உலகத்திலேயே பெரிய ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் ஆகணுங்கிற பைத்தியம், ஒரு சிலருக்கு பிசினஸ்ல தான் பெரிய ஆளாயிக்கணுங்கிறதுல பைத்தியம். இந்த பிரபஞ்சத்துல ஒவ்வொரு மனுஷனுக்கும் சொசைட்டியில ஏதாவது ஒரு விஷயத்துல சாதிச்சு சிறந்த மனுஷனா தலை நிமிந்து நடக்கணுங்கிறது ஒரு பைத்தியம். அதேதான் எனக்குள்ளே இருக்கு. என்னோட சின்ன வயசுல இருந்தே இந்த பிரபஞ்சத்துல யாரும் செய்யாத சாதிக்காத ஒரு பெரிய விஷயத்த இந்த உலகத்துல செய்யணும்னு நான் துடிச்சேன். அதனாலதான் சயின்டிஸ்ட் ஆனேன். கடந்த 45 வருஷமா வேற எந்த சிந்தனையும் இல்லாம ஒரே விஷயத்த சாதிக்கணும்னு குறியா இருந்தேன். அது என்னன்னா, இந்த உலகத்துல இறந்து போன மனுஷனுக்கு மறுபடியும் உயிர் கொடுக்கணுங்கிறது தான் என்னோட சின்ன வயசு கனவா இருந்தது. கடந்த 45 வருஷங்களா ராத்திரி பகல்னு கூட பார்க்காம ரொம்ப கடுமையா ஆராய்ச்சி பண்ணி ஒரு வைரஸை உருவாக்கினேன். அந்த வைரஸை சில டெட் பாடிஸ் மேல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தேன். ஆனா அவங்களுக்குள்ள ஏதோ டிஃபெக்ட் இருக்கிறதுனால நான் எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்கல. அதனால என் முயற்சியில நம்பிக்கை இல்லாம நான் அதை கைவிட நினைக்கல. பிளீஸ் தயவுசெய்து எனக்கு ஒரு சான்ஸ் கொடு. அந்த டெட் பாடி எனக்கு கொடு. விஜயோட டெட் பாடி எனக்கு கொடு. ப்ளீஸ், உன்னோட விஜய்க்கு மறுபடியும் நான் உயிர் தரேன். ப்ளீஸ், என்ன நம்ம பார்த்து பொறுமையா ஜாக்கிரத.
சார், சக்சஸ் சார். உங்க 45 வருஷ கனவு நிறைவேறிடுச்சு. வாங்க சார், வந்து பாருங்க. சார், ஹெட்பாடிக்கு உயிர் வந்துருச்சு சார். நீங்க கஷ்டப்பட்டதுக்கு பலன் கிடைச்சிருச்சு. வாங்க சார், வந்து பாருங்க. சார், நீங்க யார் ரெக்ரூட் பண்ணிட்டீங்க? வாங்க. எல்லாம் தப்பாயிடுச்சு. இனிமே ஆபத்து என்னோட எக்ஸ்பெரிமெண்ட் டோட்டலா தப்பாயிடுச்சு. இதுக்கு மேல இவன் மனுஷன் இருக்க மாட்டான். வா போயிடலாம். இப்போ பாடி எங்க இருக்கு? அது எனக்கு மட்டும்தான் தெரியும். சூரக்கோட்டை விஜய் இன்னமும் உயிரோட தான் இருக்கான். அன்னைக்கு விஜய்க்கு பக்கத்தில் இருந்த மரத்தை மின்னல் தாக்கியிருக்கு. அந்த ஷாக்ல விஜய் கிளினிக்கலி டெட் ஆனாரு. என்ன சொல்றீங்க? உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா விஜய் கோமா நிலைமைக்கு போனாரு. ஆனா எனக்கு தேவையானது டெட் பாடி மட்டும்தான். மின்னல் தாக்குனதுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு வந்ததும் நான் தான். பல்சை பார்த்து டெத்தை கன்ஃபார்ம் பண்ணது கூட நான் தான். அப்போ உயிரோட இருந்த விஜய உயிர் போயிடுச்சுன்னு சொன்னதும் நான் தான். எதுக்காக இப்படி செஞ்சீங்க? எத்தனையோ டெட் பாடிஸை பரிசோதனை பண்ணி வெற்றி கிடைக்காம போன எனக்கு கோமாவில் இருந்து விஜய் பாடி கிடைச்சிது. கோமாவில் இருக்கிறவங்க ரொம்ப கம்மியாக தான் ஆக்சிஜன் எடுத்துக்குவாங்கங்கிறதுனால அந்த சவப்பெட்டியில் வச்ச சில மணி நேரத்துக்கு அப்புறமும் விஜய் உயிரோடு இருந்திருக்காரு. அப்படிப்பட்ட பாடியில் தான் நான் என் வைரஸை இன்ஜெக்ட் பண்ணேன். என்னோட எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸ் ஆகி விஜயோட பாடி நாமல் நிலைக்கு வந்திருந்தா என்னோட எக்ஸ்பெரிமெண்ட் 50% சக்ஸஸ் ஆன மாதிரி தான். தோல்வி அடைஞ்சதுன்னா விஜய் நிரந்தரமாக வரவே மாட்டேன். இயற்கைக்கு எதிராக போராடணும்னு நினச்ச என்னோட முயற்சியினால தான் எத்தனையோ பிரச்சனைகள் உருவாகி இருக்கு. விஜய் பாடியில் இன்ஃபியூஸ் பண்ண அந்த வைரஸ் அதிபயங்கரமான சக்தி கொண்டது. அது ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் மட்டும்தான் வேலை செய்யும். சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் அது பாடியில் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படி ஆக்டிவேட் ஆன வைரஸ் ரத்தத்துக்காக இயங்கும். தனக்கு தேவையான ரத்தத்தை தேடுற முயற்சியில அது யாராலையும் கட்டுப்படுத்த முடியாத சக்தி வாய்ந்ததா மாறிடும். அதாவது 100 பேர் வந்தா கூட ஒரே ஆளா நின்று எதுக்கக்கூடிய மகா பயங்கர சக்தி அதுக்கு வந்துடும். அந்த மாதிரி நேரத்தில் அது கண்ணில் படுற மனுஷனாயிருந்தாலும் சரி, இல்ல மிருகமாயிருந்தாலும் சரி, அது கொல்லாம விடாது. அவர் மனுஷனா இருக்கும் போது எந்த ஊர் நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டாரோ அதே ஊர் இப்ப சுடுகாடா மாறிக்கிட்டு இருக்கு. இந்த பிரச்சனைக்கு காரணம் நீங்க மட்டும்தான். இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகணும்னா அதுக்கு முடிவையும் நீங்க தான் சொல்லணும். ராத்திரி பூராவும் ரத்தத்தை தேடிக்கிட்டு இருக்க அந்த வைரஸ் சூரியனோட வெளிச்சம் பட்டதும் வைரஸ்க்கு சக்தி இழந்துடும். அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அந்த டெட் பாடி காட்டுக்குள்ள எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடிஞ்சா அந்த வைரஸை டீஆக்டிவேட் பண்ற வைரஸை அந்த பாடிக்குள்ள நான் இன்ஜெக்ட் பண்றேன். அந்த பாடியை கண்டுபிடிக்க எத்தனை போலீஸ்காரங்களை வேணாலும் நான் காட்டுக்குள்ள இறக்குவேன். நாளைக்கு மார்னிங் 6 AM இருந்து 6 PM அந்த பாடியை நான் கண்டுபிடிச்சே தீர்வேன். நீங்க ஆரம்பிச்ச இந்த பிரச்சனையை நானே தீர்த்து வைக்கிறேன்.
ஒரு இடம் விடாம எல்லா இடத்தையும் தேடி பாருங்க. பள்ளம் புதரு எது தெரிஞ்சாலும் உடனே செக் பண்ணி பாருங்க. ஓகே மூ, கம் ஆன், எந்த இடத்தையும் விடாம தேடுங்க. அங்க போய் பாருங்க. அந்த மரங்க கிட்ட பாருங்க. நம்ம கிட்ட அதிக நேரம் இல்ல, சீக்கிரம். சார், டைம் ஆல்ரெடி 6 ஆயிடுச்சு சார். நம்ம காட்டோட நடுப்பகுதியில் இருக்கோம் சார். இங்கிருந்து வெளியே போகிறதுக்கு குறைஞ்சது 2.5 மணி நேரம் ஆகும் சார். சார், இந்த சத்தத்தெல்லாம் கேட்கும்போது எனக்கு என்ன? ரவி எங்க சார்? இவ்வளோ நேரம் நம்ம கூட தான் சார் இருந்தா, இப்ப திடீர்னு எங்க போயிட்டான்னு தெரியல சார்.
சார், நம்ம கூட வந்த ஆபீசர்ஸ் எல்லாருமே செத்து போயிட்டாங்க சார். நம்ம ஆளுங்களும் போய் சேர்ந்துட்டாங்க சார். சார், இப்ப மிச்சம் இருக்கிறது நீங்களும் நானும் தான். நானே கொண்டுடுவேன். ஏன் இப்படி பயந்து சாகுற? இவ்வளவு பயம் இருக்காம ஏன் போலீஸ் வேலையில சேர்ந்த? இதுக்கு நீ செத்த தொலைல. Jerry!
கடந்த 3 வருஷமா 6 மணிக்கு மேல வெளியே வரக்கூடாது, 12 மணி நேரம் தான் நம்ம வாழ்க்கைன்னு அனுபவிச்ச நரகம் இனிமே நமக்கு இருக்க போறதில்ல. நம்ம விஜய் பூர்ணமா குணமாகி நம்ம கிராமத்துக்கு திரும்ப வரப்போறாரு. When you study being forced to climb, this shit'll have your back heavy, beat and lost your mind. Especially when you done been down for so much time, getting up don't even really ever cross your mind. அச்சமில்லை டீனேஜ் சிக்கல் இல்ல காலேஜ் வந்து போகும் நாலு எல்லாம் சிக்ஸ் ஜெட் ஸ்பீடு எங்கேஜ் மீண்டும் வர பேக்கேஜ் அக்குரும்பு கோடு எங்க சிக்ஸ் சின்ன சின்ன சிக்கல் கண்ணுக்குள்ள சிக்னல் ஆடுகின்ற ஆட்டம் எல்லாம் சிக்ஸ் அர்த்தமில்ல வார்த்தைகள் ஆழமில்ல மெட்டுகள் பாடுகின்ற பாட்டு எல்லாம் சிக்ஸ் கேம்பஸ் சொல்ல ராக்கிங் கேன்டீன் உள்ள சாட்டிங் சொல்ல சொல்ல அசத்தது போட்டால் எத்தனை பெரிய சுவைடா. ஓ